SA College of Arts and Science, Thiruvirkadu, Chennai. Green Campus with Wellness Cube Laboratories and ICT-enabled classrooms. Registration open for UG courses. For details, visit scas.ac.in. ராஜா கூட ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு, ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டிருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு இருக்கா? போனஸ் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த கரஸ்பாண்டன்ட். அவர் டினை பண்ணிருக்காரா? அந்த சாந்தி ரவிக்குமார் டினை பண்ணாங்களா நாங்க ஆர்எஸ்எஸ்ல இல்ல, நாங்க பிஜேபி ல இல்லன்னு? இல்ல, அது நீங்க சொல்றதுக்காக அவர் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இல்ல, இந்த இஷ்யூல எப்படி எங்க பிஜேபி வந்தது, எங்க ஆர்எஸ்எஸ் வந்தது, எங்க அந்த கொள்கை வந்தது, எங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது? எங்க ஆர்எஸ்எஸ் இருக்கோ அங்க பெண்கள் பாதுகாப்புக்கு கவனம் குறைவா இருக்கும், எங்க பிஜேபி இருக்கோ அங்க பெண்கள் பாதுகாப்பு குறைவா இருக்கும். போலீஸ் வந்து இது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க முடியாதா? அதுக்கு முன்னாடியே வந்து ஏன் வந்து இவ்வளவு அவசரப்படுறோம், ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம்? நிறுவனத்த ஆளுங்களை எடுத்து உள்ள தள்ளாம நீங்க எப்படி அங்க ப்ரூஃப் எல்லாம் செக்யூர் பண்ண முடியும்? மார்ச்சுரிக்குள்ள எப்படிங்க போயிடும் பாடி? அப்புறம் மார்ச்சுரிக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டவே முடியாது, மூஞ்சியும் காட்ட முடியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் காட்டுவோம்னா? நான் இது சங்கர், என் பொண்ணு இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கா. இவங்க ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க. இல்ல, பொறுமையா இருந்தது யாருன்னு நீங்க சொல்றீங்க? பொறுமையா இருந்தது யாரு? அம்மாவும் அப்பாவும் தானே, சொந்தக்காரங்க பொறுமையா தான் இருந்திருக்காங்க. காவல்துறை என்ன மிரட்டுதுன்னு, நாங்க எதுக்கு மிரட்டுற? இந்த கல்வி தந்தைங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சீஃப் மினிஸ்டர் கிட்ட, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்கன்ட்டு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர், வணக்கம். அண்மையில நடந்திருந்த விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்திருந்த ஒரு மரணமும் அதை தொடர்ந்து நடந்த கலவரங்களை நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுடைய அந்த வீடியோவும் நான் பார்த்தேன், அதுல பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கீங்க. அது மட்டுமல்லாது, அந்த பள்ளியினுடைய ஓனர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தொடர்புடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும், அதே மாதிரி காவல்துறை வந்து சங்கியா மாறிடுச்சு அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய ஒரு சந்தேகங்களுக்கும் எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதையும் நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் இது முதற்கட்டமா உங்களுடைய பார்வை, அதாவது இந்த பள்ளியினுடைய அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் பிஜேபி காரர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் தொடர்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போட்டோ எல்லாம் வந்துட்டு நானும் பார்த்தேன், எப்படி அதை வச்சும் மட்டுமே வச்சு நம்ம அதை சொல்லிட முடியுமா? போட்டோ வச்சு அவரோட கிரெடென்ஷியல் வருது இல்ல, ராதா ரவி கூட நின்று இருந்தாரு நினைக்கிறேன் ஸ்டேஜ்ல, அந்த போட்டோ பொறுப்புல இருக்காரு, சேஃப் டெம்பிள் கமிட்டியில இருக்காரு, இதெல்லாமே ரொம்ப தெளிவா ஓபன் பப்ளிக் ஃபோரம்ல இருக்குல்ல. இல்ல, அவர் பிஜேபி உறுப்பினரா இருந்தாலுமே கூட நம்ம பிஜேபி அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு ஆத்தன்டிகேஷனா நம்ம சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். பிஜேபி கார்டு வச்சிருக்காரு அவரு? எங்க பிஜேபி கார்டு வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் நான் போவே இல்லை. இல்ல, இப்ப நீங்க பொதுவெளியில ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே, இப்ப ஒரு கலவரமான சூழல் நடக்குது, நீங்க அப்படியே ஒரு 19 ஒரு கருத்து தெரிவிச்சிட்டீங்கன்னா பியூஷ் மானு சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு லட்சக்கணக்கான பேர் நினைக்கலாம், அதுல அவங்க யாரும் தவறா லீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களா கொடுத்துடக்கூடாது இல்ல? சங்கர், எச் ராஜா கூட ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு, ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டிருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு இருக்கா? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன், ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, எங்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது நீங்க தான் சொல்லணும். சங்கர், மெம்பர்ஷிப் கார்டு இல்ல ஆர்எஸ்எஸ்ல, இது தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். உங்க ஜெனரல் நாலேஜ்க்கு எனக்கு தெரியல, அதான் தெரிஞ்சுக்க விரும்பறேன் நானும், நீங்க சொல்லுங்க. அதான் மக்களோட ஜெனரல் நாலேஜ்க்கு ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, எந்த மெம்பர்ஷிப் கார்டு போட்டு ஒரு சந்தா வாங்குறதோ, ₹1 சந்தா, ₹2 சந்தா அப்படி எல்லாம் இல்ல. அவங்க சந்தா வந்து பொதுவா பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குவாங்க, ஃபாரின்ல இருந்து அவங்க ஃபண்டிங் வாங்குவாங்க. இப்போ ரீசெண்டா எஃப்சிஆர்ஐ இருக்குல்ல, எஃப்சிஆர்ஐ லிஸ்ட் இருக்குல்ல, அதுல இந்துத்துவ அமைப்பு எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டாங்க அதுல இருந்து. அதனால the onus of proof lies on the correspondent. அவர் டினை பண்ணிருக்காரா? அன்னைக்கு ரவி, அந்த சாந்தி ரவிக்குமார் டினை பண்ணாங்களா நாங்க ஆர்எஸ்எஸ்ல இல்ல, நாங்க பிஜேபி ல இல்லன்னு? இல்ல, அது நீங்க சொல்றதுக்காக அவர் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இல்ல, இந்த ஸ்கூல்ல ஆர்எஸ்எஸ் ஷாக்கர் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. ஓகே, போட்டோகிராஃப் இருக்கு. அவர் எச் ராஜா கூட உட்கார்ந்திருக்காரா இல்லையா? உட்கார்ந்திருக்காரு. மேடல அவர் டெம்பிள் மூவ்மெண்ட்ல இருக்காரா இல்லையா? உட்கார்ந்திருக்காரு. நந்தகுமார் பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனோட இவர் இருக்காருல்ல பிரசிடென்ட், பிரசிடென்ட். ஆமா, அவர் பிஜேபி மெம்பரா இருக்காரா இல்லையா? மெம்பரா இருக்காரு. அவர் ஆர்டினரி ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு அமைச்சிருக்காரு, இந்த மாதிரி 7.5% கவர்மெண்டோட
நீட்டுல வந்து எங்களுக்கும் பிரைவேட் ஸ்கூலையும் சேர்த்துங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு பிஜேபி உடன்படல, அதை ஒரு தனிப்பட்ட வியூ, பிஜேபி ஒபிஷியலா அதை ஒபிஷியலா கொடுக்கலன்ட்டாங்க. ஸோ நம்ம குற்றச்சாட்டு வைக்கிற போது பல்வேறு கோணங்கள்ல பார்த்து வெரிஃபை பண்ணி தான் வைக்கிறோம். இல்ல இப்போ இல்ல இப்ப நீங்க சொல்றது போல போட்டோ இருக்கிறது, சங்கர் அவர் மெம்பர்ஷிப் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் காட்டுற வேலை என்னது இல்ல, அது எங்க வேலை இல்ல. இல்ல அப்ப நீங்க அப்ப எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலயோ அல்லது நீங்க அடுக்கடுக்க வேற விஷயங்கள் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பிஜேபி பிளாட்ஃபார்ம்ல பிஜேபி ஸ்டேஜ்ல எச் ராஜா கூட உட்கார்ந்து இருக்காருன்னா ஹீஸ் அசோசியேட்டட் வித் தி பிஜேபி அண்ட் ஒபிஷியலாவே அவர் டெம்பிள் சேவ் டெம்பிள் கமிட்டில அண்ட் பிஜேபி எஜுகேஷன் கல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்காரு இருக்காரு. இது ஓபனா வெப்சைட்ஸ்ல இருக்கு. ஓகே போட்டோஸ் வருது இல்ல, இப்ப நான் போட்டோ போடுறேன்ல, நான் போட்டோ போடும் போது நான் போடுவேன்ல இவர் இவர் இவர், அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அவரு ரொம்ப கிளியரா பல்வேறு பிஜேபி நிகழ்வுலையும் அவர் இன்ஃபேக்ட் பிஜேபியோட ட்ரெஷரர் கள்ளக்குறிச்சிக்கே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல, ஆத்தன்டிகேட்டடா என்ன இருக்கும் நம்ம கிட்ட அத்தனை பேசிட்டு இருக்கோம், ஆத்தன்டிகேட்டடா ரொம்ப கிளியரா அவர் வந்து இந்த 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 இடத்துல இப்படி இப்படி இந்த இந்த இடத்துல ஆர்எஸ் சாக்கா நடத்தினாரு, இந்த ஸ்கூல்ல நடத்தினாரு, எச் ராஜா கூட உட்காந்து இந்த மாதிரி பிஜேபி கூட உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரோட தெளிவு என்ன இருக்குன்னா, எந்த ஸ்கூல்ல ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடந்திருக்கு, எங்க ஸ்கூல்ல அவர் வந்து எச் ராஜா கூட சேர்ந்து சேவ் டெம்பிள் கமிட்டில இருக்காரு, பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப கிளாரிட்டி. ஓகே, நீங்க சொன்ன வாரத்துக்கே வச்சுக்கொண்டாலுமே பிஜேபியோட தொடர்பு இருக்கு, ஆர்எஸ்எஸ் ஓட தொடர்பு இருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்கெல்லாம் இருக்கோ அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது மாதிரி ஒரு சூழல வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றீங்களா. இந்த இஷ்யூல எப்படி எங்க பிஜேபி வந்தது, எங்க ஆர்எஸ்எஸ் வந்தது, எங்க அந்த கொள்கை வந்தது, எங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்தது? அவர் கரஸ்பாண்டன்ட் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப ஷாக்கல ட்ரௌசர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவ்வளவு. அதுக்கும் இந்த மாணவி இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், எங்க ஆர்எஸ்எஸ் இருக்கோ அங்க பெண்கள் பாதுகாப்புக்கு கவனம் குறைவா இருக்கும், எங்க பிஜேபி இருக்கோ அங்க பெண்கள் பாதுகாப்பு கவனம் குறைவா இருக்கும். காமாலயத்துல நடந்த சம்பவத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரன் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணாரு, மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆள் காணா போயிட்டாரு, 15 வீடியோ இருக்குனாரு. நான் அதுக்கப்புறம் மதன் ரவிச்சந்திரனையும் வெம்பாவையும் ரெண்டு பேரையும் சென்னையில சந்திச்சேன், அந்த வீடியோஸ் கொடுங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் வீடியோஸ் என்கிட்ட காட்டினாரு, சகிக்க முடியல, பார்க்க முடியல, அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு. நான் ரெண்டு வீடியோ பார்த்தேன், அதுக்கு மேல பார்க்க முடியல, நான் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன், சாமி விட்டுறான்னு. அதுக்கப்புறம் மதன் ரவிச்சந்திரன் என்ன ஆனாரு, அண்ணாமலே ஒரு கமிட்டி என்கொயர் போடுறாருல, அது என்ன ஆச்சு, அந்த செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் எங்க போச்சு? சோ இந்த மாதிரி தொடர்ந்து பிஜேபி எங்க, இது வரைக்கும் நம்ம நாட்டுல யாரோ ஒருத்தர் ஒரு பெண் மேல வன்முறை நடந்திருந்தா, கற்பழிப்பு நடந்திருந்தா, ஒரு கட்சிக்காரங்க பண்ணியிருந்தாங்கன்னா பொதுவா அனைத்து கட்சியிலயும் கெட்ட மனசுள்ளவன் போய் சேர்ந்துக்குவான், ஏன்னா அவனுக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா ஒரு குற்றத்தை பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் எந்த கட்சியும் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணாது. பிஜேபி பாஜக மட்டும் தான் ஒரே கட்சியா இருக்கும், சப்போர்ட் ஓப்பனா சப்போர்ட் காட்டுவாங்க. ஆஷிஃபா மர்டர் கேஸ் எடுத்துக்கோங்க, சின்மயானந்தா ரேப் கேஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ஹத்ரஸ்ல கேஸ் எடுத்துக்கோங்க, உன்னாவ் கேஸ் எடுத்துக்கோங்க, அடுக்கு மாடிக்கா அடுக்கிட்டே போயிடலாம் கேஸ. சோ தொடர்ந்து இந்த மனப்பான்மை இருக்குல்ல, தட் இஸ் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அவங்க பாரத் மாதா கிஜி சொல்லிட்டாங்களா சரி, இல்ல எங்க பக்கம் வந்துட்டாங்கன்னா சரி, எங்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி, நாங்க அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணா போய் நிப்போம். ஏங்க அன்னாசி பழம், ஒரு அன்னாசி பழம் வியாபாரி கிட்ட 5 ரூபாய் பழத்தை சாப்பிட்டு தின்னுபிட்டு காசு கேட்டதுக்கு அடிக்கிறான், புடிச்ச அந்த அன்னாசி பழ வியாபாரிய பாஜகக்காரங்க ரெண்டு பேரு, போலீஸ் பிடிக்காம என்ன பண்ணுமா, கொஞ்சிட்டா இருக்கும். அரெஸ்ட் பண்ணதுக்கு அண்ணாமலை போய் அவங்க வீட்டுல போய் என்ன சொல்றாரு, தியாகி கடிச்சிட்டாங்க எங்களுக்கு, பெரிய தலைவர் கடிச்சிட்டாங்க ஒரு அன்னாசி பழம் வியாபாரிய தாக்குனதுக்கு. சோ இந்த தகுதி அவங்கதான் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்ல. இல்ல இப்போ நம்ம சொல்றோம்ல சார், இது மாதிரி பிஜேபியோடைய தொடர்பு ஆர்எஸ்எஸ் நீங்க சொல்றீங்க, அது உங்களுடைய கருத்து. இப்போ வந்து அந்த பெண் குறித்து அந்த குழந்தை குறித்து வந்து விசாரணை நடைபெற்று இருக்கு, சிபிசிஐடி வரைக்கும் போயிடுச்சு, முதல்வர் கவனத்துக்கு போயிடுச்சு, அப்போ போலீஸ் வந்து இது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க முடியாதா? அதுக்கு முன்னாடியே வந்து ஏன் வந்து இவ்வளவு அவசரப்படுறோம், ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம்? ஒரு பெண்ணு இறந்துருச்சா? ஆமா, ஒரு பெண்ணு இறந்துருச்சான்னு கேக்குறேன். ஆமா சார், இறந்துட்டாங்க சார், இல்லன்னு யாருமே மறுக்கலையே. அதுக்கு ஆதாரம் கொடுக்கணுமா ஏதோ? அது எப்படிங்கறது விசாரிக்கணும்ல, விசாரிச்சாதானே யார் என்னங்கறது தெரியும். எங்க இருந்தாங்க, எங்க இருந்தாங்க? பள்ளி வளாகத்துல இருந்தாங்க. பள்ளி வளாகம் யாருது? அந்த நிறுவனத்தோடது.
நிறுவனம் யாருக்கு இருக்கு? ரவிக்குமார் கிட்ட இருக்கு. ஆமா, நீங்க அந்த நிறுவனத்தை ஆளுங்களை எடுத்து உள்ள தள்ளாம நீங்க எப்படி அங்க ப்ரூஃப் எல்லாம் செக்யூர் பண்ண முடியும்? இல்ல இப்ப சொன்னீங்களே இது சரியான விஷயம், இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே இது சரியான விஷயம். சங்கர் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன், எந்த விதமான எவிடன்ஸ்? இப்போ அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வருது வெளியே, இந்த மாதிரி நான் போனேங்க, என் பொண்ணு அந்த இடத்துல உளுந்தான்னு சொல்றாங்க, மூணாவது மாடியில இருந்து உளுந்தான்னு சொல்றாங்க, சில கிளைதான் அங்க உளுந்து கிடந்தது, ரத்தம் காயம் ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ரத்தம் காயம் ஒண்ணும் இல்லைன்னா யாரோ தொடச்சிருக்காங்க, பை சான்ஸ் அங்க உளுந்துருந்தா கரெக்டா? தற்கொலையே வச்சுக்கலாம், அந்த பொண்ணு தற்கொலைதான் பண்ணிச்சு, தற்கொலை பண்ணிச்சுன்னா ரத்த காயம் இருக்கணும், ரத்த காயம் இருந்ததுன்னா அங்க எங்க போச்சு அது? அப்ப அழிச்சிருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக உள்ள தள்ளிருக்கலாம் இல்ல? ஓகே, இது ரொம்ப வேலிடான பாயிண்ட், இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கு. இல்ல அதுதான், இல்ல அவங்க பள்ளி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர் சொன்னாங்கல்ல இது மாதிரி எங்களுக்கு தகவலே லேட்டா தான் கொடுத்தாங்க, ஏன் வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போல, ஏன் தனியார் வாகனத்துல கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழுப்புறாங்க. அது வந்து இயல்பா எல்லாத்துக்குமே எழக்கூடிய சந்தேகங்கள் தான். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏன் வந்து ஆதாரத்தை அழிச்சிருக்காங்க, அதன் அடிப்படையிலயாவது ஏதாவது வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அல்லது வந்து நான் கேக்குறேன், கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்து கிடக்குறா, அலுவலகத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்கன்னா அது உயிர் இருந்ததுன்னா கண்டிப்பா தூக்கிட்டு போகணும் உடனடியா, அதுக்கு 108க்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஆனா இவங்க கிட்ட கார் இல்லையா ஒரு கேள்வி வருது, அவங்க ஆம்னி பஸ்ல எடுத்துட்டு போகணும்னாங்க, ஆம்னி பஸ் எங்க நிற்கும், கார் எங்க நிற்கும்? அவங்க வீடு அங்கதான் இருந்தது. யார் வீடு? அந்த கல்வி தந்தையோட வீடு அங்கதான் இருக்கு, கரெக்டா? அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் கார்லயும் எடுத்துட்டு போல, ஆம்னி பஸ் தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு டிரைவர் மாத்தி இருக்காங்க. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு அப்புறம் அந்த பாடி எப்படி உள்ள போயிடுச்சு, மார்ச்சுரிக்குள்ள போயிடுச்சு? ஏங்க ஒரு ஒரு தாய் அந்த மூஞ்சி கூட பார்க்க கூடாதா? மார்ச்சுரிக்குள்ள எப்படிங்க போயிடும் பாடி? அப்புறம் மார்ச்சுரிக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டவே முடியாது, மூஞ்சியும் காட்ட முடியாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் காட்டுவோம்னா என்னங்க இது சங்கர்? என் பொண்ணு இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கா? இவங்க ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க. இல்ல பொறுமையா இருந்தது யாருன்னு நீங்க சொல்றீங்க, பொறுமையா இருந்தது யாரு? அம்மாவும் அப்பாவும் தானே, சொந்தக்காரங்க பொறுமையா தான் இருந்திருக்காங்க. இல்ல அதெல்லாம் ஓகேதான், இந்த மூன்று நீங்க சொல்லக்கூடிய விஷயம் படி அந்த நிர்வாகம் ஏதோ முறைகேடுல ஈடுபட முயன்றிருக்கிறாங்க, அதனால ஆதாரங்கள் அளிக்க பார்த்திருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நீங்க சொல்றது வந்து ஓகே ரைட். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப வந்து அந்த கலவரம் வெடிக்குது, அதை வந்து நம்ம எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும்? தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உழைக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயத்துல சங்கர் வேற விஷயம் இல்ல, சங்கர் தொடர்ந்து தொடர்ச்சியா நம்ம பாக்கறதா நம்ம பேச முடியும். நான் தொடர்ந்து ஒன்றரை இந்த ஒன்னே கால வருஷம் ஆச்சு, இந்த ஆட்சி வந்து கரெக்டா மார்ச்ல வந்தாரு ஸ்டாலின் முதல்வர் ஆனாரு. அப்பொழுது நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, சட்டம் தன்னோட கடமையை செய்யும் ஸ்டாலின் சொன்னாரு, ஐயா சொன்னாரு. நான் அதே செஞ்சுட்டு இருக்காங்க, சட்டம் அதைதான் செஞ்சுட்டு இருக்கு, என்ன பண்ண முடியுமோ அதைதான். ஆமா, அப்படியே வச்சுக்கலாம், சட்டம் தன்னோட கடமையை செஞ்சுட்டு இருந்ததுன்னா நான் சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் சில கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எப்படி அந்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிறாங்க, எப்படி கேஸ் போடுறாங்க நான் பாத்துட்டு இருக்கேன், டாக்குமெண்டோட நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல அப்ப நீங்க வந்து சரியான ஆதாரம் ப்ரூஃப் குடுக்கறீங்களா? அப்ப வந்து ஒரு இன்டென்ஷனா ஒரு மோட்டிவா பிஜேபி காரர்கள் எங்க இருக்காங்க, எங்க வந்து இது மாதிரி முறைகேடுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் டார்கெட் பண்ணி அப்படி பண்றீங்களா என்ன? மோட்டிவ் இருக்கு பிஜேபி தோக்கடிக்கிறதுல, அப்ப அவங்க ஆராய்வாங்கல்ல சட்டத்தின்படி அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை தானே பண்ணுவாங்க அவங்க. இல்லங்க சாமி, நான் அது வேணான்னு சொல்ல, சாமி நீங்க பண்ணுங்க, நீங்க ஆராயுங்க, நீங்க ப்ரூஃப் நான் பியூஸ் குடுக்கலான்ட்டு எனக்கு லெட்டரா கொடுங்க, எனக்கு பதில் கொடுங்க. சார் நீங்க இமீடியட்டா ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கணும், இமீடியட்டா எல்லாமே நடக்கணும் அப்படிங்கறது எப்படி இருக்கு சங்கர்? நீங்க என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணல? இல்ல இல்ல காமெடி கிடையாது சார், இப்ப நீங்க சட்டத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் உடைய கட்டுப்பாட்டுலதான் காவல்துறை இருக்கு, என்ன முறைப்படி நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா அப்படி அது அப்படி நடத்த முடியாது இல்ல ஒரு கவர்மெண்ட்ட. அமைதியா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. நான் உணர்ச்சி வசப்பட இது இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குல்லன்னு நான் சொல்றேன். கார்த்திக் கோபிநாத் அவரே ஒரு வீடியோல சொல்றாரு, ஒரு கோயில் உடையுது, மதமாற்ற கும்பல், இந்துக்களை மதமாற்ற கும்பல் இந்த கோயிலை உடைச்சிருக்காருன்ட்டு அவர் சொல்றாரு. அது தவறு. ஏங்க நீங்க ஏங்க தவறு சொல்றீங்க? பொறுத்துருங்க, தவறு சொல்லாதீங்க அப்படியெல்லாம். நீங்க தவறு சொல்றீங்க, நான் தவறு சொல்ல. ஐயா இந்த மாதிரி சொல்றாரு இவரு, இது செக்ஷன் 153A
ரெண்டு மதத்துக்காரங்களுக்குள்ள சண்டை போட வைக்கிற ஒரு திட்டமா இருக்கு, இது கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றேன். அப்புறம் கார்த்திக் கோபிநாத் கோயில் உடைஞ்சதை வச்சு 40 லட்சம் கலெக்ஷன் பண்ற மனுஷன், 33 லட்சம் மிலா பேப்ல, 7.5 லட்சம் வந்து அவனோட பர்சனல் அக்கௌண்ட்ல, பர்சனல் அக்கௌண்ட் நம்பரோட போட்டு கொடுக்குறேன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட். என் பேர்ல தான் சமன் போகுது, என் பேர்ல தான் ஆவடி கமிஷனர்ல இருந்து கார்த்திக் கோபிநாத் சமன் போகுது. ஆனா எஃப்ஐஆர் போடும் போது அந்த 153A இல்ல, அந்த மதம் மாற்ற கும்பல் பத்தியும் பேச்சு இல்ல. ரொம்ப முக்கியமானது பிரைவேட் அக்கவுண்ட் நம்பரே காணும். ஓகே, இது ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இந்த விவகாரத்தை பத்தி பேசணும். அது நடந்த விஷயம் தான். இப்போ நீங்க கேட்டதுக்கு பிஜேபி மேல நான் கொடுத்த புகார் இருக்கு, இது ஒரு எக்ஸாம்பிளா நான் வச்சிருக்கேன் உங்க முன்னாடி. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் சந்தேக போக்கு இருக்கா? அது மாதிரி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு நான் கேக்குறேன். காவல்துறை இந்த விஷயத்த அப்படிதான் அணுகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அவசியம் இல்ல. உண்மை அந்த பொண்ணு இறந்ததுதான். அந்த தாய் என்ன சொன்னாங்களோ அந்த தாயார் சொல்றதான் நான் ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியும். அவங்க என்ன சொன்னாங்க, காவல்துறை என்ன மிரட்டுதுன்னாங்க. எதுக்கு மிரட்டுற, என்னத்துக்கு மிரட்டுற? ஒரு பணக்காரன் இருந்தா நீ மிரட்டிடுவியா? இவ்வளவுதான் கேள்வி எங்களுக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல எனக்கு பிஜேபி காரனே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் தான் கேட்டாங்க, ஒரு பணக்காரா இருந்தா நீ ஒரு மாதிரியா பாப்ப, ஒரு ஏழையா இருந்தா நீ ஒரு மாதிரியா பாப்ப. எங்க உயிர் போயிருக்கீங்க, இங்க இந்த கல்வி தந்தைங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சீஃப் மினிஸ்டர் கிட்ட, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அடிக்கிறாங்க நொறுக்குறாங்கன்ட்டு. நான் திரும்ப சொல்றேன், இதை எச்சரிக்கையை கொடுக்குறேன், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, தொடர்ந்து மாணவர்கள் மாணவிகள் இறந்து போயிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல்ல கல்வியில சீரியஸா, இதோட சீரியஸா போவோம் விஷயம் எல்லாம். ஸோ இவங்க உட்காந்து இவங்கக்குள்ளதான் முடிவு பண்ணோம், நாங்க பணம் மட்டும் சம்பாதிப்போமா, இல்ல நாங்க கல்வி பக்கமும் கவனிப்போம், நாங்க மாணவர்கள் மாணவிக்கு மேல இருந்த ப்ரெஷரு, அவங்க மென்டல் ஹெல்த், அவங்க எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அதையும் நாங்க கவனிப்போம். ஏங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, மொபைல் போன் கைக்கு வந்துருச்சு. இந்த மொபைல் போன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளி உலகத்தை பாக்குறாங்க, உள்ளு உலகத்தை பாக்குறாங்க, ஜாதியை பாக்குறாங்க. ஒருத்தன் ஜாதி பேர் சொல்லி மிரட்டுறான், வீட்டுல இருந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்கூடாது, அப்படி கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறான், பையன் பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பையன் கிட்ட பேசக்கூடாது, ஒரே குழப்பத்துல வாழ்றாங்க. இந்த குழப்பத்தை வாழ்ற தருணத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப ஒவ்வொரு தகவலா வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது அவங்க முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா அந்த குழந்தை எழுதி வச்ச கடிதம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல அவங்க ரெண்டு விஷயத்த சொல்றாங்க, ஒன்னு கெமிஸ்ட்ரி டீச்சர் குறித்தும், அதே மாதிரி மேக்ஸ் டீச்சர் குறித்து சொல்றாங்க. மற்ற ஆசிரியர்களும் வந்து என்ன வந்து படிக்க சொல்லி அந்த ப்ரெஷர் போன்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த குழந்தை 492 மார்க் வாங்குது 11th. இந்த 12th ஆரம்பிச்சு இப்ப ஒரு மாசம் கூட ஆகல, சரிங்களா? இவ்வளவு ஹாஸ்டல்ல சேர்த்தி இருக்காங்க, அதுக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர். ஒரு 2-3 வாதியாரங்கள் ஏதோ சொன்னதுக்கே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண போறானா? அப்போ அதை பத்தி எங்கேயும் பேச முடியல, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்க நினைச்சு பாருங்க. நான் ஒரு ஃபேக்டரி நடத்துறேங்க, நான் ஒரு தோட்டத்துல வேலை வாங்குறேன், சரிங்களா? நான் என் ஆளுங்களை என்னோட நான் பண்ற செயல்னால அவங்க துன்படுத்துறேன் அவங்கள, அவங்களுக்கு பேசுறது எங்கேயும் இடம் இல்ல. அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா அங்க சரியா இருக்குமா? எல்லாமே புரிஞ்சது அவங்களுக்கு. ஒரு அவுட்லெட் வேணுங்க, எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு, மனசுல சங்கடம் இருக்கு, நீங்க சொன்னது சரியில்லை வாத்தியாரே, நீ சொல்லி இப்படி சொல்லிட்டீங்க என்ன, இப்படி ஏன் மானத்தை வாங்குற, அந்த மாதிரி சொல்ற சூழல் கூட நீங்க உருவாக்கி வைக்கலங்கிறது தான் எங்களோட வாதம். ஓகே சார், அதே மாதிரி இப்ப இந்த பள்ளியை வந்து மூடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து ஒரு புறம் எழுந்திருக்கு. ஆனா அங்க படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து பள்ளி திறக்கறதுக்கான வழிவகையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பள்ளி மூடக்கூடாது, கண்டிப்பா பள்ளியை மூடக்கூடாது, எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுல. இவங்க இந்த கரஸ்பாண்டும் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா பள்ளி யார் நடத்துவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் யாரும் இல்லைன்னா அரசாங்கம் எடுத்தா நடத்தணும், அரசாங்கம் உடனே டேக் ஓவர் பண்ணும். அந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிபிகேட், டீச்சர்ஸோட சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினலாவே திருப்பி அடிச்சு கொடுக்கணும், ஒரு ஸ்பெஷல் முகாம் போடணும். ஏன்னா கொளுத்திட்டாங்கல்ல சர்டிபிகேட் எல்லாம், அதுவும் அரசாங்கம் ரொம்ப கவனிச்சு திருப்பி ரீஸ்டோர் பண்ணும். அண்ட் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட இந்த திருடிட்டெல்லாம் போனால ஒருத்தர் சிலிண்டர் தூக்கிட்டு போறான், ஒருத்தர் டேபிள் சேர் தூக்கிட்டு போறான், அந்த அண்டா குண்டா தூக்கிட்டு போற ஆளுங்களெல்லாம் திருப்பி உள்ள தள்ளணும், அதுல எந்த விதமான எனக்கு சந்தேகம் இல்லை. அதே மாதிரி சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற தனியார் பள்ளிகள்லாம் வந்து பள்ளியை மூடி இருக்காங்க. நம்ம நீங்க சொல்லக்கூடிய அந்த பிஜேபியை சேர்ந்த நந்தகுமார் அந்த செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறார், அதாவது இந்த விஷயத்த கண்டித்து, காவல்துறையினுடைய போக்கை கண்டித்து நாங்க வந்து
பள்ளிகள்லாம் மூட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. இந்த தனியார் பள்ளிகளுடைய இந்த போக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? கல்வி தந்தைகள்லாம் எங்க சொத்து எங்க சொத்து எங்க சொத்துன்னு அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூடவும் எங்க சொத்துக்கு பாதுகாப்பு வேணும் சொன்னவங்க, நாங்க குழந்தைங்களை இன்னும் பாதுகாப்பா பாத்துக்குவோம், குழந்தைங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், அந்த உறுதி ஒரு இடத்துலயும் கொடுக்கல. இவங்களுக்கு தொடர்ந்து எங்க சொத்து எங்க பணம் ஐயோ எங்க சிலிண்டர் எங்க பஸ் இதுதான் பேசிட்டு இருக்காங்க தவிர முழு இஷ்யூ என்ன இருக்கு அது பத்தி பேசல. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இறந்து போனதுக்காக அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாம் ஸ்கூல மூட சொல்ல வேண்டியதானே? ஒரு நாள் ஃபுல்லா நாங்க எல்லாம் செமினார் வைக்கிறோம், எங்க டீச்சர்ஸ் மனநிலை எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா நாங்க பாக்குறதுக்காக வைக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் சார், குழந்தைங்க மென்டல் ஹெல்த் மேல அட்லீஸ்ட் 5% இவங்க செலவிட்டு தான் ஆகணும் பணத்தை. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி ஆகணும். தமிழ்நாடு அதுக்கு முன்னுதாரணமா இருக்கும்ட்டு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த தனியார் பள்ளிகளை ஊக்குவிச்சதே அரசாங்கம் தான். நம்ம அரசாங்கத்தை இந்த இடத்துல குறை சொல்றதை விட்டுட்டு தனியார் பள்ளிகளுடைய ஓனர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அரசாங்கத்தான் சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு நாளைக்கு ஒரு விதிமுறைகள் இந்த பள்ளிகளுக்கு இருக்கு, இந்த பள்ளிகள்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்க கூடாது, அந்த மாதிரி அரசாங்கம் தான் கொண்டு வந்து வச்சாகணும். அதனால பிரைவேட் பள்ளியா கொண்டு வந்துருவாங்க. இந்த கோரிக்கை அரசாங்கத்துக்கிட்டதான் இருக்கு. ஒரு பிரைவேட் கல்லூரி எப்படி நடக்கணும், என்ன எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும், எப்படி குழந்தைங்களை கண்காணிக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரி தொடர்பு உண்டு பண்ணணும், ஹாஸ்டல்ல எப்படி நடத்தணும், இந்த பள்ளியில கீழே ஒரு ஸ்கூல் இருந்தது மேல ஒரு ஸ்கூல் இருந்தது அதுக்கு மேல ஹாஸ்டலா, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லனா? சிபிஎஸ்இ ஸ்கூலும் ஒரே பில்டிங், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ஒரே பில்டிங், ஹாஸ்டலும் ஒரே பில்டிங், இது எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? இந்த மாதிரி எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் கண்டிப்பா, இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த விவகாரத்தை இறுதியா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கலவரம் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. முடிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் காவல்துறை இனிமேட்டு சட்டம் தன்னோட கடமையை செய்யணுங்கிறத அது ஒழுங்கா பயன்படுத்த, இது இந்த பிஜேபி ஆளுங்களை காப்பாத்துறது, ஆர்எஸ்எஸ் காப்பாத்துறது, இல்ல கார்பரேட்டை காப்பாத்துறது, பணக்காரங்களை பார்த்து காப்பாத்துற வேலையை விட்டுறணும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் போகும் விஷயம். ரெண்டாவது, பிரைவேட் கல்விகள்லாம் இது லெசனா எடுத்துக்கோங்க, இது லெசனா எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்பு மேல இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு, செலவு பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் இருக்கு, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு இடம் கொடுங்க. தள்ளாதீங்க மக்களை, ரோடுக்கு போ, காம்பவுண்டுக்குள்ள வராத, அங்க போகாதீங்க போகாத. ப்ரொட்டஸ்ட் ஒரு ரைட், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ப்ரொட்டஸ்ட் உண்டான இடம் கொடுங்க. ப்ரொட்டஸ்ட்க்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா மக்கள் வெடிச்சு அடிதடியிலே ஈடுபட மாட்டாங்க, கண்ட்ரோல்லையும் இருக்கும். அன்னைக்கு போலீஸே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க, ஒத்துழை போட இந்த தடி கிடி எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. அவன் பெட்ரோல் டீசலை வந்து பஸ்ல இருந்து திருடி கொளுத்துனானா நம்மளுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அந்த இன்டென்ஷனோட வந்திருக்கான். ஏன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு தீ வைக்கிறதுக்கு ஒரு வண்டியெல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. நான் வண்டியெல்லாம் எரிஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன், அட்லீஸ்ட் அந்த கூண்டு தெரியும், இங்க வண்டி சாம்பல் ஆகி நிக்குது. ஸோ ஏதோ எக்ஸ்பர்ட் தான் உள்ள வந்திருக்காங்க தீ வைக்கிறதுக்காக. அண்ட் இதெல்லாமே நம்ம கோத்ரால இருந்து பார்த்துட்டு இருக்கோம், 2000 பிஜேபி எங்கெங்க எப்படி இப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கய்யா.